கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிற ஒரு காரியம் விசுவாசம் என்னும் கேடகம். வேதத்திலே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு ஜெயத்தை பெற்ற தேவ மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு ஜெயித்த போராட்டத்தையும் நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் ஜெயித்த தேவ மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரைத்தான் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்திருந்தார், மீண்டும் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அறிக்கை செய்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நாம் ஒரு உபத்திரவத்திற்கு நேராக, ஒரு நெருக்கத்திற்கு நேராக நாம் தள்ளப்படும் பொழுது, நாம் எப்படிப்பட்டவர்களாய் அதை எதிர்கொள்கிறோம், எப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட தருணத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோமா, அல்லது விசுவாசத்தில் தடுமாற்றம் அடைந்தவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நாம் நிதானிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் சந்தோஷமும் சமாதானமும் பரிபூர்ண விடுதலையும் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் சத்ருவானவன் கொண்டு வந்து விதைக்கிற பொல்லாத காரியங்களும் வேண்டாத உபத்திரவங்களும், நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற குழப்பங்களும், நம்முடைய வேலைஸ்தலத்தில் கொண்டு வந்து விடுகிற வேண்டாத காரியங்களையும் நாம் எப்படியாய் எதிர்கொள்கிறோம், நம்முடைய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாய் எதிர்கொள்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். பாருங்கள், வேதத்திலே கர்த்தர் மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் எப்படியாய் அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் 6:11 வாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் 6:11 எடுத்து நாம் வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், சத்ருவானவன் கொண்டு வந்துவிடுகிற பொல்லாத காரியங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், அந்த சர்வாயுத வர்க்கத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பொழுதும், பாருங்கள், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சணம் எனும் தலைச்சீரா என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பொழுதும், அதில் ஒரு விசேஷித்த காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், அதை எபேசியருக்கு நிருபத்தில் 6:16 வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். எபேசியருக்கு நிருபத்தில் 6:16 எடுத்து வாசிப்போம். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். பாருங்கள், சத்ருவானவன் எப்படிப்பட்ட காரியத்தை வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விதைக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், உபத்திரவங்கள், இப்படி அநேக காரியங்களை சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விதைக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தடுத்து நின்றால் மாத்திரம் போதாது, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில பிடித்தவர்களாயும் நாம் நிற்க வேண்டியது அவசியம். பாருங்கள், வேதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் காணப்பட்டார். பாருங்கள், விசுவாசம் என் கேடகத்தை பிடித்த மனிதனாய், ஜெயத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாய் ஒரு மனிதன் காணப்பட்டார். பாருங்கள், தன்னை சுற்றி நிற்கிற அத்தனை பேர்களும் பயமுறுத்தின பொழுதும் நிந்தித்த பொழுதும், ஆனால் அந்த ஒரு மனிதன் மாத்திரம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பற்றி பிடித்து கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். பாருங்கள், அவர் தான் தாவீது. தாவீது என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரும், கோலியாத்தை எதிர்த்து தாவீது எப்படியாய் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று. பாருங்கள், அதை 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17:2 எடுத்து வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். அந்த இடத்தில் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்திய சேனைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறதற்காக வருகிறார்கள். பாருங்கள், பெலிஸ்திய சேனைகள் தங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும் பொழுது சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் உடனே பயந்து போயிடல, உடனே பின்வாங்கி போயிடல, விசுவாசத்தோடு அவர்கள் பெலிஸ்திய சேனைகளை எதிர்ப்பதற்காக அந்த இடத்திலே அணிவகுத்து நிற்கிறார்கள். போராட வேண்டும் என்பதற்காக சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்திய சேனைகளுக்கு முன்பாக அணிவகுத்து நிற்கிற ஜனங்களாகத்தான் காணப்படுகிறார்கள். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளும் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், பலவீனம் வந்தால் உடனே விசுவாசத்தோடு அதை எதிர்த்து நிற்கிறவர்களாக தான் சில தருணங்களில் நாம் காணப்படுகிறோம். பாருங்கள், சவுலும் பெலிஸ்திய சேனைகள் வந்த உடனே பயந்து கலங்கி பின்வாங்கி போய்விடவில்லை, கலக்கமற்று சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் போய்விடவில்லை. ஆனால் பெலிஸ்திய சேனைகள் எதிர்த்து வருகிறார்கள், போராட வருகிறார்கள் என்று தெரிந்த உடனே சவுல் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு
அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண அணிவகுத்து போகிறார் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளும் போராட்டங்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம், பிரச்சனைகளுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம் பாருங்கள். ஆனால் வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது சற்று தடுமாற்றம் அடைந்தவர்களாய் காணப்பட்டு விடுவோம் பாருங்கள். சவுலும் அப்படிப்பட்ட மனிதனாய் காணப்பட்டார் பாருங்கள். பெலிஸ்திய சேனைகள் வந்த பொழுது உடனே அவர்கள் பயந்து பின்வாங்கி போகவில்லை. சவுலும் இஸ்ரேல் ஜனங்களும் அந்த பெலிஸ்திய சேனைகளுக்கு எதிர்ப்பதற்காக அணிவகுத்து நிற்கிற ஜனங்களாதையும் காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் எதிர்த்து நிற்கிற அந்த இடத்தில் உடனே ஒரு கலக்கம், உடனே ஒரு பயம் சவுலையும் இஸ்ரேல் ஜனங்களையும் ஆட்கொண்டு விட்டது பாருங்கள். காரணம், அந்த ஒரு பெலிஸ்தேவரன், ஒரு தனிப்பட்ட அந்த பெலிஸ்தீரன் வந்து நிற்கும் பொழுது சவுலும் இஸ்ரேல் ஜனங்களும் கலங்கி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம், அந்த பெலிஸ்திய வீரனின் தோற்றம் அப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்கள். பிரச்சனை பெருசாக வந்து நிற்கிறது, போராட்டம் பெருசாக வந்து நிற்கிறது, உபத்திரவம் பெருசாக வந்து நிற்கிறது, பலவீனம் பெரியதாக வந்து நிற்கிறது. அந்த பெலிஸ்திய வீரன் அப்பேற்பட்ட ஒரு மனிதனாக வந்து நிற்கும் பொழுது சவுலும் இஸ்ரேல் ஜனங்களும் கலங்கி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் பாருங்கள். அந்த பெலிஸ்திய வீரனுடைய ஹைட்டு, வெயிட்டு, அவன் அணிந்திருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்களும் சவுலும் கலங்கி போகிறவர்களால், பயப்படுகிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டு விடுகிறார்கள் பாருங்கள். ஆனாலும் அந்த இடத்தில் சவுலும் இஸ்ரேல் ஜனங்களும் பயப்படும் பொழுது அந்த பெலிஸ்திய வீரன் சொல்கிற காரியத்தை ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் 17:11 வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுலும் இஸ்ரேல் ஜனங்களும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைக்கு கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிற மனிதனாக அந்த இடத்துல காணப்படுறாரு. அவனுடைய உயிரத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கும் பொழுதே சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவன் அத்தோடு கூட நின்று விடாமல் அவன் அவர்களை சபிக்கவும் அவர்களை நிந்திக்கவும் ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவனுடைய உயிரத்தை பார்த்து மாத்திரமல்ல அவனுடைய வார்த்தையை கேட்டும் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளும் சில தருணங்களில், சில நேரங்களில் விசுவாசத்தோடு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்த்து நிற்கும் பொழுது வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் உபத்திரவங்களும் மிக பெரியதாய், மிக கொடியதாய் காணப்படும் பொழுது சற்று விசுவாசத்தில் தடுமாற்றம் அடைந்தவர்களைப் போலத்தான் நாம் காணப்பட்டு விடுகிறோம் பாருங்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா தருணங்களிலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நிற்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் இந்த காலவெளியில் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பெலிஸ்தே வீரனுக்கு பயந்து நடுங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள் பாருங்கள். சவுல் என்று சொல்லக்கூடிய சவுலும் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை அபிஷேகித்த மனிதனாய் காணப்பட்டார் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சவுல் வந்து அதிபதியாக நியமிக்கப்பட்ட மனிதன் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ற மனிதன் தான். இஸ்ரவேலை ஆளுகிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதன் தான் சவுல். சவுல் வாழ்ந்த நாட்களிலே சௌந்தரியம் உள்ள மனிதன் யாருமே கிடையாது. சவுலை போல சௌந்தரியம் உள்ள மனிதன் யாருமே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அது மாத்திரமல்ல, எல்லாரும் சவுலினுடைய தோலுக்கு கீழாகத்தான் இருப்பாருங்க பாருங்க. அப்பேற்பட்ட மனிதனாக தான் சவுல் அந்த இடத்துல காணப்பட்டார். இஸ்ரவேலின் அதிபதியாக காணப்பட்ட மனிதன் தான் சவுல். ஆனால் அவனே அந்த கோலியத்தை பார்த்து, அந்த பெலிஸ்தே வீரனை பார்த்து பயந்து நடுங்குகிற மனிதனாய் காணப்பட்டார். கூட சவுலோடு கூட சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்குகிறவர்களாக காணப்படுகிறார் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எத்தனை அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிற தேவன் நம் தேவன் பாருங்கள். எகிப்திய சேனைகளுக்கு முன்பாக ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்த காரியங்களை செய்த தேவன் நம் தேவன் பாருங்கள். அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்து அவர்களை வனாந்திர பாதையில் வழிநடத்தி வந்தார் பாருங்கள். அத்தனை ஆச்சரியமான காரியங்களை செய்த தேவன் இந்த பெலிஸ்தீன வீரருக்கு முன்பாகவும் ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்த கர்த்தரை செய்வார் என்று இவர்களால் விசுவாசிக்க கூடாமல் போய்விட்டது பாருங்கள். சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கி தவிக்கிறவர்களாய், அவனுக்கு பின்வாங்கி ஓடி போகிறவர்களாய் இருந்தவரும் காணப்படுகிறார் பாருங்கள். ஆனால் அத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும், அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும், அத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் அந்த ஒரு மனிதன் மாத்திரம் விசுவாசத்தோட கோலியாத்தை எதிர்க்க மனிதனாய் காணப்பட்டார் பாருங்கள். அவர்தான் தாவீது. சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கி தவிக்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் பாருங்கள், அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்து பின்வாங்கி ஓடி போகும் பொழுதும் தாவீது மாத்திரம் அந்த பெலிஸ்தீவரனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக அணிவகுத்து நிற்கிறார் பாருங்கள். அது 1 சாமுவேல் புத்தகத்தில் 17:26 வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்வோம் பாருங்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் பாருங்கள். தாவீதுடைய பார்வையில் அந்த பெலிஸ்தன் எப்படியாய் காணப்பட்டார்? எம்மாத்திரம் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். சவுலும் இஸ்ரேல் ஜனங்களும் விசுவாசமற்ற வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுதும், விசுவாசமற்ற வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பயங்கி கலங்கி கொண்டிருக்கும் பொழுதும் தாவீது மாத்திரம் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக சவுலும் இஸ்ரேல் ஜனங்களும் சர்வாயுத வர்க்கத்தை தரத்து போர் வீரர்களைப் போல அணிவகுத்து நின்ற அவர்களுடைய பார்வையில் அந்த பெலிஸ்திய வீரன்
ஒரு பெரிய யுத்த வீரனை போல காணப்பட்டான், ஒரு பிரம்மாண்டமாக காணப்பட்டான், அவனை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி ஓடி போகிறவர்களாக காணப்பட்டார். ஆனால் ஆடு மேய்க்கிறவராய் இருந்த தாவீது, இளைஞாய் இருந்த தாவீது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவராய், விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவராக போன்ற தாவீதின் பார்வையில் அந்த பிலிஸ்தீன் எப்படியாய் காணப்பட்டார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தீன் ஏமாத்திரம் என்று காணப்பட்டார். பாருங்கள், இன்று கர்த்தருடைய பிள்ளைகளின் பார்வையிலும் உபத்திரவங்களானாலும் சரி, பிரச்சனைகளானாலும் சரி, போராட்டங்களானாலும் சரி, ஏமாத்திரம் என்று காணப்பட வேண்டியது அவசியம். இந்த பிரச்சனை என்ன பண்ணிடும்? இந்த பிரச்சனை ஏமாத்திரம். இந்த போராட்டம் என்ன பண்ணிடும்? இந்த போராட்டம் ஏமாத்திரம். இந்த பலவீனம் என்ன பண்ணிடும்? இந்த பலவீனம் ஏமாத்திரம் என்று காணப்பட வேண்டியது அவசியம். பாருங்கள், தாவீது விசுவாசம் எனும் கேடகத்தை கையில பிடித்தவராய் கடந்து போகும் பொழுது அப்பேற்பட்ட பிலிஸ்தீன் வீரனாக இருந்தாலும் அவன் ஏமாத்திரம் என்று தாவீதுடைய பார்வையில் காணப்பட்ட. பாருங்கள், மீண்டும் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் என்றான். விசுவாச வார்த்தைகளே அறிக்கை செய்ய, இந்த பெலிஸ்தீன் வீரன் ஏமாத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் சில தருணங்களில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். இந்த பிரச்சனை ஏமாத்திரம், இந்த போராட்டம் ஏமாத்திரம், இந்த பலவீனம் ஏமாத்திரம். விசுவாசத்தோடு விசுவாச கேடகத்தை கையில் பிடித்தவர்களாய் நாம் நின்று கொண்டு நாம் சத்ருவானருக்கு எதிர்த்து நிற்பது நம்முடைய கடமையாகிவிடுகிறது. பாருங்கள், நாம் விசுவாசத்தோடு எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள், சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல காணப்படுகிற நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் விசுவாசமற்ற வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது நாம் தடுமாற்றம் அடைந்து விடுகிறவர்களாய் காணப்படுவோம். பாருங்கள், அநேக தருணங்களில் நாம் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டு நாம் போராடி கொண்டிருப்போம். அநேக தருணங்கள் நாம் போராடி கொண்டிருப்போம். பாருங்கள், விசுவாச வாழ்க்கைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் போராட வேண்டியது அவசியம். பாருங்கள், கர்த்தருக்கென்று வைராக்கிய வாஞ்சியாய் நிற்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட தருணத்தில் நாமும் போராடி கொண்டுதான் இருப்போம். ஆனாலும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் விசுவாசமற்ற வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது நாம் விசுவாசத்தில் தடுமாற்றம் அடைந்தவர்களால் விசுவாசத்தை விட்டு சற்று வழி விலகி போகிறவர்கள் நாம் காணப்பட்டு விடுகிறோம். பாருங்கள், நாம் நல்லாதான் இருப்போம், விசுவாசத்தை தான் இருப்போம், ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலை காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்படிப்பட்ட பிரச்சனையை எப்படி இந்த மனுஷன் சமாளிக்க போறார்? இப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த மனுஷன் எப்படியா சமாளிக்க போறார்? இப்படிப்பட்ட பலவீனம் வந்துச்சு, இப்படிப்பட்ட உபத்திரம் வந்துச்சு, இதை எப்படியா சமாளிக்க போறாங்க? இது சமாளிக்க கூடாத பிரச்சனையா இருக்க, போராட்டமா இருக்க, பலவீனமா இருக்க, இதிலிருந்து எப்படி இவர்கள் வெளிவர போகிறார்கள் என்று சுற்றி இருக்கிறவர்களா அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது அதை கேட்கிற நாம் சற்று தடுமாற்றம் அடைந்தவர்களாக காணப்பட்டு விடுவோம். பாருங்கள், ஆனால் சுற்றி இருக்கிற சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீது நேரத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது கூட தாவீது சற்றும் தடுமாற்றம் அடையவில்லை. விசுவாச வீரனாக, விசுவாச கேடகத்தை கையில் பிடித்தவராக அந்த பிலிஸ்தீன் வீரனுக்கு எதிராக போகிறார். பாருங்கள், அதை 1 சாமுவேல் 17:32 வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பிலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். தாவீது சொல்லுகிற காரியம், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, இந்த பிலிஸ்தீனோட நான் யுத்தம் பண்ணுவேன். தாவீது ஒரு தனி மனிதனாக அந்த இடத்தில் சொல்கிறார். சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது தாவீது விசுவாசத்தோட சொல்றாரு, இந்த பிலிஸ்தீனோட நான் யுத்தம் பண்ணுவேன், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. சுற்றி இருக்கிற சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்றாங்க, நீ ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவையா, ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன், நீ சிறு வயது முதலிருந்தே ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்க, ஆனா அவனை பாரு, எவ்வளவு பிரம்மாண்டமா, எவ்வளவு உயரமா, ஹைட்டும் வெயிட்டுமா, அவன் தரித்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை பாரு, ஒரு போர் வீரருக்குரிய ஆயுதங்களை தரித்து கொண்டவனை போல நிற்கிறான். பிறகு பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் எவ்வளவு பெருசா வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது நிறுத்தி சொல்லும்போது தாவீது சற்றும் மனம் தளராத விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதவரை காணப்படுகிறார். நீ சின்ன வயசுல இருந்தே நீ ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்க, உனக்கு ஆடு நாயா மேய்க்க தெரியும். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரனாக வளர்ந்தவன், அதற்கென்றே ஆயத்தப்படுத்தப்பட்டவனாய் காணப்படுகிறான். அவன் யுத்த வீரன், அவனை எதிர்த்து உன்னால போரிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் தாவீதிடத்தை சுற்றி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்பொழுது தாவீது சொல்லுகிற காரியம், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவராய் அந்த பெலிஸ்தீன் வீரனுக்கு எதிராக நடந்து போய் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாருங்கள், இந்த பெலிஸ்தீனோட நான் யுத்தம் பண்ணுவேன் என்றான். தாவீது ஒரு தனி மனிதனாய் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவதற்காக கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் சில நேரங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனம் எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி, நாம் தனித்து போராடுவோம், நாம் விசுவாசத்தோடு போராடுவோம் என்று நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஜனங்கள் அல்லாதவர்கள் கூட சில நேரத்தில் நமக்கு வந்து ஆலோசனை சொல்கிறவர்களாக காணப்படுவார்கள். பாருங்கள், தேவனையே அறியாத ஜனங்கள் நமக்கு வந்து ஆலோசனை சொல்கிறவர்களாக காணப்பட்டு விடுவார்கள். பாருங்கள், சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதுக்கு வந்து ஆலோசனை சொல்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனையே அறியாதவர்கள் வந்து சில தருணங்களில் ஆலோசனைகளை சொல்லிவிடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளும் சில தருணங்களில் அவர்களுடைய
ஆலோசனைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளாக மாறி போய்விட்டு இருப்பார்கள். இந்த பிரச்சனை இப்படி போனால் சமாளிக்கலாம், இந்த பிரச்சனை இப்படி போனால் சமாளிக்கலாம், இந்த பிரச்சனை இப்படி போனால் நாம் இந்த பிரச்சனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தேவனை அறியாத ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வழிமாறி போக செய்து விடுகிறார்கள் பாருங்கள். ஆலோசனைகளை கொடுத்து, தவறான ஆலோசனைகளை கொடுத்து வழிமாறி போக செய்து விடுகிறார்கள் பாருங்கள். அவர்களுடைய ஆலோசனை கேட்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சில நேரங்களில் விசுவாசத்தில் தடுமாற்றம் அடைகிறவர்களாகவும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறவர்களாகவும் காணப்படும். ஆனால் தாவீது செய்த காரியம், சுற்றிருக்கிற சவுலின் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வார்த்தைகளை சொன்னாலும் எந்த ஒரு காரியத்தையும் தாவீது கேட்டுக்கொள்ளவில்லை. சுற்றிருக்கிற சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதும் சகோதரர்கள் கூட சொல்கிறார்கள், நீ இளையா, நீ யுத்த வீரம் கிடையாது, அந்த மனுஷனோட உன்னால யுத்தம் பண்ண முடியாது என்று அவிசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுதும் தாவீது சுற்றியிருக்கிற ஜனங்களை எந்தவுடைய வார்த்தையும் கேட்காமல், எந்த ஒரு வார்த்தையும் கேட்காமல் அவர் விசுவாசம் என்னும் கேடகத்தை பற்றி பிடித்து கொண்டவராய் ஜீவனுள்ள தேவன் ஒருவரையே சார்ந்து அந்த பெலிஸ்தனுக்கு நேராய் யுத்தத்துக்கு நேராய் கடந்து போகிறார் பாருங்கள். தாவீது விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்துவிட்டு அதோடு கூட நின்று விடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, பலவீனங்கள் உபத்திரவங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்தாலும் சரி, விசுவாசத்தோடு விசுவாசம் என்னும் கிடைக்கத்தை கையில் பிடித்தவர்களாய் அவைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிற அவசியம் பாருங்கள். தாவீது விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்து அதோடு கூட நின்று விடவில்லை. அந்த பெலிஸ்தனை எதிர்ப்பதற்காக அவர் கடந்து போகிறார் பாருங்கள். 1 சாமுவேல் 17:40 வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனண்டையிலே போனான் பாருங்கள். தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், அவர் எடுத்துட்டு போகிற காரியமும் ஆச்சரியமான காரியங்களாக தான் இருக்கு. தடியும் கூழாங்கற்கள் கவன் பாருங்கள். தாவீது ஆடு மேய்க்கிற சிறுவனா இளைஞனா இருக்கிறது நிமித்தம் அவருக்கு என்ன காரியம் தெரியுமோ அதை மாத்திரம்தான் கொண்டு போறார். அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, அவர் கையில என்ன இருக்கும், தடி இருக்கும், கூழாங்கல் இருக்கும், அந்த கவன் இருக்கும், அதை மாத்திரம் கொண்டு போகிற மனிதனாக தான் காணப்படுகிறார். ஆனா அந்த பெலிஸ்தன் ஒரு யுத்த வீரன், அவன் யுத்தத்துக்குரிய சர்வாயுத வர்க்கத்தோடு அவன் வந்து நிற்கும் பொழுது அவனை எதிர்க்கிற தாவீது, அவர் எதிர்க்கிற கர்த்தருடைய மனிதன் எப்படியாய் போகிறார், அவர் ஆடு மேய்க்கிற இளைஞனா இருக்கிற நிமித்தம் அவருக்கு தெரிந்த காரியங்களை மாத்திரம்தான் அவர் கொண்டு போகிறார். தடி கூழாங்கற்கள் அப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரமே அவர் கொண்டு போய் யுத்தத்திற்கு நேராய் கடந்து போகிறார் பாருங்கள். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவ ஜனங்களாகிய நாமும் நன்றாக தான் ஜெபிப்போம், நன்றாக தான் வேதம் வாசிப்போம், நன்றாக தான் கர்த்தருக்கென்று நேரம் ஒதுக்கி ஊழிய காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட தருணங்களில் ஏதோ ஒரு பிரச்சனையோ பலவீனமோ போராட்டமோ உபத்திரவமோ நமக்கு நேரிடும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் உடனே, ஐயோ ஒருவேளை நான் சரியாக ஜெபிக்கலையோ, ஒருவேளை சரியாக நான் வேதம் வாசிக்கலையோ, ஒருவேளை சரியாக நான் ஆராதனை செய்யலையோ என்று நாம் குழம்பி போய்களாக காணப்படும். ஆனால் எந்த ஒரு குழப்பத்திற்கும் அங்கே எந்த ஒரு காரியமும் கிடையாது. நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்கிற தேவ ஜனங்கள் தான். நாம் சரியாக தான் ஜெபிக்கிறோம், சரியாக தான் வேத வாசிக்கிறோம், சரியாக தான் கத்திருக்கின்ற நேரம் ஒதுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் அவைகளோடு கூட ஏதோ பிரச்சனைகளோ உபத்திரவங்களோ பலவீனங்களோ என்று வந்தவுடனே நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாயும் நாம் நிற்க வேண்டியது அவசியம். அதை தான் எபேசியர் புத்தகத்தில் கர்த்தர் மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதான எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாயும் நில்லுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையும் வரலாம், போராட்டம் வரலாம், பலவீனங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக எப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டுமானாலும் எழும்பி வரலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதான விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாயும் நில்லுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம் பாருங்கள். தாவீது என்ற அப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டார். ஆடு மேய்க்கிற இளைஞன், அவருக்கு என்ன காரியம் தெரியுமோ அதை மாத்திரம் கொண்டு யுத்தத்திற்கு நேராக கடந்து போகிறார் பாருங்கள். கையில வெறும் தடி, பெரும் குலங்கற்கள். அந்த பெலிஸ்திய வீரன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனுஷனா வந்து நிற்கிறான், ஒரு யுத்த வீரனா அந்த மனுஷன் வந்து நிற்கும் பொழுது தாவீது அவனுக்கு எதிராக கையிலே தடியும் கூழாங்கற்களுமாய் கடந்து போகிறார். தாவீது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கடந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு தாவீது கடந்து போகிறதுக்கு கர்த்தர் ஒரு பாட்டாகவே எழுதி வைத்திருக்கிற பாருங்கள். யோர்தானும் சென்றடலும் நம் எதிரில் நாமே துதிகளுடனே ஆ
புரிந்து வைத்துக் கொண்ட மனிதனாய் காணப்பட்டார். பாருங்கள், யோர்தானும் செங்கடலும் எதிர்த்து வந்த பொழுதும் காத்த நம் தேவன் இந்த பெலிஸ்தே வீரனுக்கு முன்பாகவும் தாங்குகிறவராய் தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். இதுவரை காத்த எபினேசர் இனிமேலும் காக்க இருக்கும் இம்மானுவேலவராய் நம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது அந்த பெலிஸ்தே வீரனுக்கு நேராய் யுத்தம் செய்வதற்காக கடந்து போகிறார். பாருங்கள், தாவீது அந்த பெலிஸ்தே வீரனுக்கு நேராய் கிட்டி சேரும் பொழுது, அந்த பெலிஸ்தே வீரனுக்கு நேராய் எதிர்த்து நிற்கும் பொழுது, அந்த பெலிஸ்தே வீரன் தாவீதை நோக்கி சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 17:43 வாசிப்போம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தாவீது தடி குளங்களோடு போகும்பொழுது அந்த பெலிஸ்தே வீரன் தாவீது நோக்கி கிட்டவரா, தாவீதும் அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக நெருங்கி சேரும் பொழுது, பெலிஸ்தே வீரனும் தாவீதை நெருங்கி வரும்பொழுது தாவீதுடைய கையில் இருக்கிற காரியத்தை பார்த்துட்டு அந்த பெலிஸ்தே வீரன் என்ன கேட்கிறாரு, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, சத்தமாக தான் சொல்லுங்களேன். பெலிஸ்தே வீரன் என்ன கேட்டான், தடிகளோடு நீ என்னிடத்தில் வர, நான் என்ன நாயா? கர்த்தருடைய மனதின் கையில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுதே எதிராளிக்கு தான் யாருன்னு புரிஞ்சிடும். உண்மைதானே அது? தாவீது விசுவாசம் என்று கேடகத்தோடு அந்த எதிரியை நோக்கி போகும்பொழுது, பெலிஸ்தே வீரனை நோக்கி போகும்பொழுது, பெலிஸ்தே வீரனுக்கு யாருன்னு தன்னாலேயோ புரிஞ்சிச்சு, தடியோடும் கற்களோடும் வர நான் என்ன நாயா? பாருங்க, இன்று தேவஜனங்களுக்கு நேர அநேகர் ஒரு தவறான வார்த்தையை உதிக்கும் பொழுது அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அநேக தேவஜனங்கள் நீ நாயான்னு ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துடுவாங்க. கடகடகடன்னு போயிட்டு ஒரு ரவுண்டு வந்து முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பாருங்க, அற்புதமா இருக்கும். நான் பைபிளை எடுத்துட்டேன்னு பாக்குறியா? என்னுடைய சுயரூபத்தை நீ பார்த்துடுவேன். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சரி அது இருக்கட்டும் பாருங்கள். ஆனா இந்த தாவீதுக்கு எதிராக வருகிற பெலிஸ்தீவரின் என்ன காரியத்தை சொல்றான், நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா? மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க, அந்த பெலிஸ்தீவரின் தாவீதை நோக்கி நான் நாயா என்று கேட்டு அவர் தேவர்களை கொண்டு சபிக்கும் பொழுது தாவீது அவனை சபிக்கவில்லை. கர்த்தருடைய மனிதன் வாயிலிருந்து எந்த ஒரு தவறான காரியமும் வரலையா? அவர் தேவனுடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்ட மனிதராய் அவருக்கு எதிராக ஓடி தாவீது சொல்லுகிற காரியம், நீ நிந்தித்த தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்ல இந்த பெலிஸ்தன் வீரனுக்கு எதிராக ஓடி தாவீது ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற மனிதனாய் காணப்படுகிறார். பாருங்கள், 1 சாமுவேலின் புத்தகம் 17:48 நாம் வாசிப்போம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. பாருங்கள், அந்த பெலிஸ்திய வீரன் தாவீது அண்டையிலே எழும்பி வரும் பொழுது தாவீது விசுவாசத்தோடு அந்த பெலிஸ்தே வீரனுக்கு எதிராக ஓடி போகிற மனிதனாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற மனிதனாய் காணப்படுகிறார். முன்பு அந்த பெலிஸ்தே வீரனை கண்டதுமே சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தாவீது ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசம் நம்பிக்கை வைத்து விசுவாசம் எனும் கேடகத்தை கையில் பிடித்தவர அந்த பெலிஸ்தே வீரனுக்கு எதிராக ஓடுகிற மனிதனாய் காணப்படுகிறார். பாருங்கள், முன்பு அந்த சிங்கத்தையும் கரடியும் துரத்து கொண்டு ஓடின அதே வேகத்தோடு அந்த பெலிஸ்தே வீரனுக்கு எதிராக ஓடுகிறார். பாருங்கள், மென் ஜீவனுள்ள தேவன்மே நம்பிக்கையுள்ள விசுவாசம் வைத்து அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில பிடித்து கொண்டு தாவீது அந்த பெலிஸ்தே வீரனுக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதே அதிகாரத்தில் 17:47 வாசிக்கும் பொழுது தாவீது ஜெயத்தை போற்றிக் கொண்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தாவீது அந்த பெலிஸ்தே வீரனிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவன் ஒரு யுத்த வீரனை போலதான் எழுப்பி வந்துட்டான் தாவீதுக்கு எதிராக. ஒரு சர்வாயுத வர்க்கத்தை, போர் வீரனுக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்த மனிதனாய் தாவீதுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக வரும் பொழுது தாவீது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்த மனிதனாய் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்த மனிதனாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை கையிலே பிடித்துக் கொண்ட மனிதனாய் அந்த பெலிஸ்தே வீரனுக்கு எதிராக சொல்லுகிற காரியம் என்ன, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது.
கர்த்தருடையது. பாருங்கள், கர்த்தர் முன்பு எகிப்திய ஜனங்களுக்கு முன்பாக செய்த காரியம் என்ன? உங்களுக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் எகிப்திய சேனைகளுக்கு முன்பாக ஜெயத்தை பெற்று தந்தார். ஆனால் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அதை மறந்து இந்த பெலிஸ்திய சேனைகளுக்கு முன்பாக கலங்குகிறவர்களாய் தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த இடத்திலும் சொல்கிற காரியம் என்ன? யுத்தம் கர்த்தருடையது. இந்த பெலிஸ்தின் எம்மாத்திரம், இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இந்த போராட்டம் எம்மாத்திரம், இந்த உபத்திரவம் எம்மாத்திரம் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனைக்கும் சத்ருவானவனுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். பாருங்கள், ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு எல்லா சத்ருவானவனுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட பிரச்சனை வேண்டுமானாலும் வரலாம், பலவீனங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் இவை எல்லாவற்றும் எதிர்க்க திராணி உள்ளவர்களாக தேவனுடைய சர்வாயத்த வர்க்கத்தை தரித்தவர்களாக மாத்திரமல்ல அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்தவர்களாக நிற்க வேண்டியது அவசியம். தாவீது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைத்து அந்த பெரிஸ்தீவரனுக்கு எதிராக ஓடி ஜெயத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாய் தாவீது காணப்படுகிறார். பாருங்கள், காரணம் ஜீவனுள்ள தேவன் மேல் தாவீது வைத்த விசுவாசம், அந்த விசுவாசம் என்னும் கேடகம். பாருங்கள், தாவீது இப்போதான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற மனிதனாக காணப்படுகிறார். பாருங்கள், தாவீது முதலாவது ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். பெரிஸ்தீ வீரருக்கு முன்பாக ஜெயத்தை பெற்றுக்கொண்ட உடனே தாவீது சந்தோஷமான வாழ்க்கையை கடந்து போறாரா? இல்லை, இதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. பாருங்கள், சவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீது ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கும் பொழுது பிற்காலங்களில் சவுலே தாவீதுக்கு சத்ருவானவனைப் போல காணப்படுகிறார். பாருங்கள், சவுலே தாவீதை துரத்துகிற மனிதனாய் சத்ருவானவனைப் போன்ற தாவீதுக்கு சவுல் காணப்படுகிறார். பாருங்கள், அதே தாவீது சங்கீதத்தின் புத்தகங்களில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 57:2 வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எல்லா தருணங்களும் தாவீது செய்த காரியம், பிரச்சனையானாலும் சரி, பலவீனங்களானாலும் சரி, போராட்டங்களானாலும் சரி, சவுலே சத்ருவானவனைப் போல காணப்பட்டாலும் சரி, தாவீது செய்கிற காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் உபத்திரவங்களும் நமக்கு நேரிடலாம். பாருங்கள், பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை சோர்வுக்கு நேராக நடத்தலாம், நம்மை கலங்க வைக்கலாம். பாருங்கள், பலவீனங்களும் சுகவீனங்களும் மரணத்துக்கு நேராக கூட சில தருணங்களில் கடந்து போக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு தருணத்திலும் கலங்காமலும் திகையாமலும் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களால் காணப்பட வேண்டியது அவசியம். வருங்கள், கர்த்தர் அதற்காக தான் நமக்கு வேதத்திலே ஒரு வாக்குத்தத்தை எழுதி வைத்திருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 28:20 நாம் வாசிப்போம். பாருங்கள், விசுவாச குடும்பங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் உபத்திரவங்களும் வரும் பொழுது வெளியிலிருந்து பார்க்கிற ஜனங்கள் என்ன காரியங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். விசுவாச குடும்பத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, விசுவாச குடும்பத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், விசுவாச குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் என்று சொல்லி அவர்கள் நம்மை கலங்க பண்ணலாம், நாம் மனமடைய செய்யலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு விசுவாசம் எனும் கேடகத்தை கையிலே பிடித்து எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டிய அவசியம். நமக்காகத்தான் கர்த்தர் வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் வாசிப்போம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட நிற்கிறேன். ஏன்னா காரணம் என்ன? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. பாருங்கள், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், விசுவாச வாழ்க்கையில் வழிவிலகி போக செய்கிற காரியங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசம் எனும் கிடைக்கத்தை கையில் பிடித்து கொண்டு நிற்க வேண்டியது அவசியம். விசுவாச வாழ்க்கைக்கு போராட வேண்டியது அவசியம். கர்த்தருக்கென்று வைராக்கி வாஞ்சே பாராட்ட வேண்டியது அவசியம். பாருங்கள், ரோமர் கெழுதின சுவிசேஷத்தில் 8:28 வாசித்து நாம் முடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளின் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்கள் வேண்டுமானாலும் வரலாம், அவை எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். பாருங்கள், ரோமர் கெழுதின நிருபத்தில் 8:28 வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளோ போராட்டங்களோ உபத்திரவங்களோ அது நன்மையா தீமையான நாம வரையறுக்க முடியாது. இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது, இது நல்லதா இது கெட்டதான் சொல்லிட்டு நாம பகுத்து பார்க்க முடியாது. பாருங்கள், ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. பாருங்கள், கர்த்தர் நம்மை வேறுபிரித்து வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலக இரட்சகராக வந்த நம் தேவன் மீண்டும் நீதியுள்ள நியாயாதிபதியால் வர இருக்கிறார். பாருங்கள், அவர் வருகை பரியந்தமும் பாருங்கள் நாம் அவருக்குள் விசுவாசமாய் நிலைத்து நிற்க வேண்டியது அவசியம்.
கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்துக் கொண்டு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கும்.